ஹாய், குட் மார்னிங் ஜலாம். என்ன கேட்ட? ரோட்ல நானு நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்ப இவங்க அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, போடவா தொப்பு கர்ணம் போடவா, நான் பாடவா பாட்டு பாடி பாடவா. எஸ் வாடாங்க. வாட் நா வந்தா பார்த்தா போயிட்டே இருக்க? இல்ல, காசு போட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு பார்த்தேன். பின்னாடி போய் பார்த்தேன் வாழை காணோம், முன்னாடி வந்து பார்த்தேன் தும்பிக்கை காணோம், அவ்வளவுதான். டேய் உன்னை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ஒரு ரிங்டோன மாத்த சொல்லு. என்ன பொங்கல் கொண்டு ஓசில கிடைச்சா பொத்திக்கிட்டு சாப்பிடுங்க. எவன் அவன் டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துடா, திறக்க முடியும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? மாஸ்டர், என்ன என்ன இதெல்லாம்? பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இல்லடா, காலையில இருந்து நாலாவது வாட்டி தான் சாப்பிடுறோம் மாஸ்டர். வெளிநாட்டுல இருக்கிற கட்டிக்க போறோம் சொல்லுது, அந்த கல்யாணமும் நடக்காது. தெரியுது. கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்க, என்னமோ ரோந்துக்கு விட்ட மாதிரி சொல்ற. ஆமா,
சொன்ன செய்யணும் ஒழுதா கலச்சு விடு போ. பரவாயில்லையா, நல்லா தான் எவ்வளோ பார்க்குறேன். நீ நான் உனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் போட்டு தரேன். அப்புறம் சொந்த கடையா வாடகைய? சொந்த கடை தான். சே, சொந்த கடைங்கிற கோயில் வாசல பிச்சை எடுக்கிற மாதிரியா இருக்க? எங்க காணும் பர்ஸ் அடிச்சிட்டானோ? என்ன பர்ஸ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், வீட்டுல போய் எடுத்து வந்துறேன். எங்க போற? அத்தான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். 10 ரூபாய்க்கு வக்கு இல்லாத நீ என்ன கலாய்க்கிறியா? ஹலோ, பணம் தானே? எவ்வளவு எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா. என்னது 500 ரூபாயா? டேய், முடிவெட்டு 50 ரூபா தான்டா. நீ பெரிய பருப்பு மாதிரி பேசுனீல, அதுக்கு தான்டா 450 ரூபா. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. ஆனா என் தலைவன் சூப்பர் ஸ்டார பார்த்து யாரு இந்த புது தம்பின்னு கேட்ட பாத்தியா, அத மட்டும் தான்டா என்னால பொறுத்துக்க முடியல. உன்ன இந்த மண்டல என்ன மானா இருக்குன்னு கட் பண்ண வந்திருக்கேன். சாரி சார், நீங்க பேச வேண்டியதுல நான் பேசிட்டேன். ஹலோ, என்னங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க? இன்னும் 5 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல பணம் இப்ப வரும். இந்த போன் பண்றேன். டேய் மச்சான், சொல்றா. ஹேர் கட் பண்ணேன்டா, பர்ஸ் மட்டும் வச்சிட்டேன். கடைக்காரங்க விட மாட்டேன்றாங்க, வந்து காப்பாத்துறா. சரி, எங்க இருக்க சொல்லு. டேய், கடைக்குள்ளதான் இருக்கேன். ஏய், எந்த கடை? கடை பேரு சொல்லு. கடை பேரு சார், கடை பேரு என்ன சார்? ட்ரிபிள் எஸ். ட்ரிபிள் எக்ஸா? ட்ரிபிள் எஸ் ஆண்டா. ட்ரிபிள் எஸ்னா எந்த ஏரியா? எம்ஜிஆர் நகர்ல. எம்ஜிஆர்? யோ, பேட்டரி டவுன் ஆயிடுச்சே. சே, டேய் போன போடுறா. போடுறோம் சார். நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு இலக்கில் அப்பால் இருக்காரு. ஒரு பொண்ணு சொல்லுது சார். கண்பார்ந்து போன நேரம் ஏதோ ஆச்சு. ஓவானம் தீண்டி வந்தாச்சு, அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போயே போச்சு. ஒசோனா என் வாசல் தாண்டி போனாலே, ஒசோனா வேறொன்றும் செய்யாமலே. ஹலோ, யார் நீங்க? நான் தாண்டா. நீதானா? டேய், என்ன காப்பாத்த வரேன்னு சொல்லிட்டு உன் செல்போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நீ பாரிய மூஞ்சி எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஏன் அடிக்கிற? டேய், உன்னால என்ன நடந்தது தெரியுமா? ஹலோ, இது வேற கட் ஆயிட்டே இருக்கு. ஏண்டா என்ன அர்ஜென்டா வர சொல்லிட்டு மூஞ்சிக்கு மேக்கப் கேக்குதா? சாரி சாரி சாரி. ஐயோ, நீ டோர் மாதிரி உள்ள போயிட்டியா? ஆய், நீ லேடிஸ் பார்லர் தெரிஞ்சுதானே உள்ள போன கிண்டலு? உன்னால ஈவ்டீசிங்ல உள்ள போயிருப்பேன். I'm Shabina. Shobna. எங்க மாமாவோட வீடியோ கிளிப்பிங்ஸ் பாக்குறீங்களா? நீ என்னடா? ஏய், நீ அடிக்கிற? எவ்வளவு ஃப்ரெஷா ட்ரெஸ் பண்ணிருக்க? டேட்டி பண்ற?
இடியட், நான்சென்ஸ், ஸ்டூபிட். நமக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் போல இருக்கு. ஒரே ஒரு வெள்ளை டிரஸ் வச்சிட்டு இவன் மட்டும் அழுதாட்டிய தாங்க முடியல. என்னடா இல்ல முறப்பு ஃபாலி வந்து கேமரா முறப்புண்ணு. டேய் அது ஏன் முறப்புண்ணு? அய்யோ அவே எதுக்கு இங்கே வந்தா? மாடிட்டியா மாடிட்டியா? செட்லி படத்தை கிராபிக்ஸ் பண்ணி நான் தான் பண்ண நான் தான் பண்ணுன்னு ஃபாரினுக்கு சீடி அனுப்பிச்சி அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இருந்தியே. இப்ப அவன் நேர்லயே வந்துட்டான். என்ன பண்ண போற? இப்ப என்ன பண்ண போறேன்? நான் மாட்டிக்காம இருக்கணுமே. இன்னும் கிழிச்சிருந்தா உடம்பெல்லாம் கட்டு போட்டுருக்கலாம். போய் பாம வைக்கிறாளே. நிஜமாவே கட்டு போடணும் போல. நீ ஃபாரின் தானா? ஒரு எலும்பு எடுத்தாலும் வச்சுக்கோ. ஜெட்லி எவ்வளவு அழகா மொட்டை தலையோட வெள்ளையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட இவன போய் கம்பேர் பண்ற. ஏய் நீ தான் ஏதோ கிராபிக்ஸ் பண்ணிருக்க. அப்ப நான் திருப்பதிக்கு மொட்டை போட்டிருந்தேன், தெரியாதா உனக்கு? பின்னாடி ரூட் விட்டுதுன்னு என் மாமா சார் குண்டு பண்ண நீங்க தானா? ஏதோ இந்த முஞ்சு நான் ரூட் விட்டுறேன். கேமரா உடச்சிட மரியாதை படு. ஐயா பேட்டரி எங்கடா போற? இதெல்லாம் மறுபடியும் ஒன் ஜாப்கா போற? உன்னை விட மாட்டேன். இந்தியாவில எந்த ஒயின் ஷாப்பாலும் விட மாட்டா. இங்க வந்தா படுத்துருக்க. ஏறி ஏறி வராம. வர வர இப்ப சரக்கலாம். இந்த பாத்ரூம் கழுவணும்ல. இப்ப நான் இது அதே மாதிரிலாம் இருக்கு. பொண்ணு எனக்கு தெரியாமே வந்து என்ன அழகா இருக்கா முழுங்கிட்டு கைக்கலாம் போருக்க. கரக்கல் சரக்குன்னு சொன்னாதனால அதனால சுத்தி சுத்தி கரக்கு போருக்கு. ஹேப்பி பர்த்டே ஷாமு. நன்றி. வெட்டலாமா? ஹேப்பி. இந்த தாஜ்மஹல் மாதிரி அழகா இருக்க அதே வெட்ட போற மாமா. ஷாமு சைஸ்க்கெல்லாம் அது சின்னது மாமா. சரி ஷாமுக்காக நம்ம டீம் சாபா ஒரு கிஃப்ட் வாங்க சொன்னேன். எங்கடா அது? டேய் எங்கடா அது? இங்க. இதோ. ஏண்டா இத அழகா பேக் பண்ண சொன்னேனடா? தூங்கிட்டேன்டா. ஏ பாட்னா ரெண்டு. ஏண்டா அது சாமு சுண்டுவலுக்கே பத்தாதாடா? ஏய் குங்கி போண்டா அது நீ சொல்றியா? ஏய் சாமு வரலுக்கு மோதிரம் போடணும்னா வளையல் செய்யணும், வளையல் போடணும்னா ஒட்டியாணம் செய்யணும். ஒட்டியாணம் செய்யணும்னா சொரங்கமே தோண்டணும். தோண்டு போ. அது இங்க குடுங்கடா மாஸ்டர் ஈமுக்கு. ஆ சாரி சாரி சாரி, நம்ம சாமுக்கு நீங்களே மோதிரம் போட்டு விடுங்க. சாமு ஏன் முன்னாடியே மோதிரம் போடுறியா நீ? என்ன மாதிரி யோசிக்கிறீங்க?
ஹலோ, வழிவிடுங்க. வெயிட், ஒன் க்வெஸ்சன் ஒன் ஆன்சர். இனிமே நான் லேட் பண்ண விரும்பல. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? வேணா, இதுக்கு மேல என்ன டென்ஷன் ஏத்தாத. அதை விட நான் டென்ஷனா இருக்கிறேன். போயா, புறம்போக்கு. Answer me, my flower. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். திடீர்னு வந்து கேட்டா எப்படிப்பா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. போய் காபி எடுத்துட்டோமா தம்பி? ட்ரெஸ் லீவ்னு லேட் பண்ணாதீங்க சார். கொஞ்சம் தயவு செய்து இன்விடேஷனை சீக்கிரம் அடிச்சு கொடுத்துருங்க சார். மலர், எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? அம்மா, நான் இந்த போய் அந்த தம்பிக்கு இது காஃபி கொடுத்துட்டு வா. நான் இது நீ போய் கொடுத்துட்டு வா. போ, கிளம்பு கிளம்பு. அப்புறம் வீடு வரைக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல தம்பி, முடியும் முடியாதுன்னு நான் போன் பண்ணி சொல்றேன். சரியா? தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். சரி தம்பி, ஹாப் சாப்பிட்டு போமா. நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டடா. என்ன கனவு? சாதாரண பரோட்டா மாஸ்டரா இருக்கிறனா பெரிய ஓவினா மாஸ்டராயி. எதுக்குடா துப்புன? பல்லுல ஏதோ மாட்டிக்கிச்சு. அதுக்கு நீ இப்படி துப்புவியா? வியட்நாம்ல ஃபைட் மாஸ்டர் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஃபைட்டு கத்துக்கிற மாதிரியும் அது மூலமா உலகமே வியக்கிற பெரிய மாஸ்டர் ஆகிற மாதிரி கனவு கண்டடா. நடக்கிறத கனவு காண. இந்த இருக்கிற விருதுநருக்கே நம்மளால போக முடியாது. இதுல வியட்நாம்ல போய் குருகுலத்துக்கு வந்து அந்த பசங்க செய்யற வித்தையெல்லாம் பார்த்து அப்படியே உடம்ப தேத்தலான்னு முடிக்கு வந்திருக்கடா. அதெல்லாம் உடம்பு இருக்கவங்க பேசணும். ஏண்டா, காம்படிஷனுக்கு போய் எத்தனத்துக்கும் குத்துறதுக்கு தான் நம்ம லாய்க்கல. ஓகே, டூர் போய் சுத்துறதுக்கு மேல லாய்க்கல. என்ன வாழ்க்கை இது? என்னடா வியட்நாம்ன்றாங்க மாஸ்டர்ன்றாங்க ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு தயா நீ கொண்டையில ரப்பர் பேண்ட் போட்டது ஒர்க் அவுட் ஆக போதியா? உன் கனவு நினைவா போதியா? ஏண்டா மாஸ்டர் நல்லா கீழே படுத்துட்டாரு. ஸ்லீப்பிங் கதாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்லீப்பிங் கதாஸா மாஸ்டர்? நாங்க உங்களை ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ரிசீவ் பண்ணலங்கிற விஷயத்தை எங்க மாஸ்டர்ட்ட போட்டு குத்துறாதீங்க மாஸ்டர். ஏற்கனவே இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு டம்மி பீஸா தான் இருக்கோம். யோ, இவங்க நம்மளோட பெரிய வித்து வெட்டு நினைக்கிறேன். ஓ மாஸ்டர் வித்தே காட்டு. இங்க வந்து உன் புத்தி போலையா? முதல்ல அந்த வீச்சு புரோட்டா கட் பண்ணியா? போதையில அடிக்கடி நீ என்கிட்ட பேசுற ஒரு லாங்குவேஜ் அதேதான். அதை பேசு, நான் இவங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆமா மாஸ்டர், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வித்தையில ஒரு துளி இப்படி தெளிச்சு விட்டீங்கன்னா அதை வச்சு நாங்க இங்க உள்ள எல்லாரையும் மிரட்டிடுவோம் மாஸ்டர். இந்தியாக்கே ஓவினமுக்கே கொசனமுக்கே கோட்டா. கருகிட்ட மார்க்கெட்ட மார்க்கெட்ட பீச்சா. எல்லாரும் 1.5 கிலோ மாவள்ளி போட்டு கீழே உட்கார சொல்றாரு மாஸ்டர். டேய், அவர் முன்னாடி சைனீஸ்ல சொன்னதுக்கு இது அர்த்தம் இல்லையே. ஏண்டா சோடா புட்டி, உனக்கு நம்ம தமிழே தகுறாரு. இதுல சைனீஸ்க்கு தான் அர்த்தம்னு எங்கடே சீன் போறியா? டேய் கொட்ட சொன்னா கொட்றா. ஏய் எல்லாரும் சிட்றா. ஆ சிட்டிங் சிட்டிங். நாவ நல்லா அணைக்கடுங்க. ஒரே நேரத்துல ஒட்டுமொத்தமா 10 பேர் வந்தா எப்படி அட்டாக் பண்றது? என்ன டெக்னிக்?
என்னடா வில்லங்கம்மா ஒரு பார்ட்டி வந்துட்டு போது என்னடா பண்றது? அதை விட்டு துளையா இங்க இருக்கிற உசாரா இருப்பேன். சமாளிக்கிறேன். ஒரு குச்சியா இருந்தா ஈஸியா உடைச்சிடலாம். சுனோ தேக்லியோ பாகையோ பகனோ, இந்த மாதிரி கெட்ட ஆவி ஓச்சே பணிக்கிட்டு ஆகலது. என்ன மாதிரி நல்ல ஆவி வந்தா எங்கள் பணிக்கிட்டல்லோ கொச்சாயிட்டா. அய்யோ, இவ நம்ம டார்கெட் கெடுத்து போலக்க. டேய் சேகர் வா சாமு, உனக்கு பாமு. எல்லாரும் கைய நல்லா காத்து. சாமு பேட்டா மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாத, இப்பதான் ஏதோ வாழ்க்கையில கத்துக்கிட்டு இருக்கோம். இந்தா இத குடிச்சி ரெஸ்ட் எடு. சரி ஓகே. இல்ல குண்டா இருக்கோ, குடிச்சா கூல்னஸ் ஒத்துக்காது. டேய் டேய் குடா. எல்லாம் வெளியேறி போறாயே. ஐயையோ எல்லாமே சுத்துது. கரு காஞ்ச கருவாடு கால்ரா வந்த மாதிரியே கிடக்குறேன். இந்தாயா இந்தியா போய் சேர்ந்துட்டியா? யோ புரோட்டா கருதியா இந்தியா? எங்கடா இங்க திருப்பி போடுறா? நம்ம கொடுத்த ஜூஸ்ல ஏதோ கலந்துருக்காங்க போல இருக்கடா. அதான் மயக்க அடிச்சு விழுந்துட்டோம். கிட்னி இருக்கா பாருறா? இருக்கியா? அங்க இங்க தேர்ற இங்க இருக்குடா. இருக்கா? இருக்கு இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? கையில் இல்ல. ஏ இரு நான் பாத்துக்கிறேன். நீ என்னதான் பாக்குற? கிட்னியடா. உன்னவே தோராயமத்தா ஒட்டி அமைச்சிருக்காங்க. இதுல என்ன கிட்னியா இருக்கு? உயிருக்குறதே பெருசியா? கரு காலையில போய் கடை துறக்கலாம், கஞ்சிக்கே வழி இல்லாம போயிரும். அப்புறம் கடைதுல போய் துண்டத்தான் விரிக்கணும். போலாமா? என்ன ரவுண்டு கட்டிட்டாங்க தெரிஞ்சிருச்சோ. என்னால முடியாது. என்ன விஷயம் அப்படி? உன் மாஸ்டர்னால என் வயத்துல குட்டி மாஸ்டர் வளர்ந்துட்டு இருக்காரு. அத அபார்ஷன் பண்ணும். போயா அபார்ஷன் பண்ணுமா? குட்டி மாஸ்டரா? மாஸ்டர் நீங்க எந்த கடை மாஸ்டர்? அடச்சி சுமாரு. மாஸ்டர் உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. உங்க குழந்தை அது வயித்துல வளருதா? அது அபாசம் பண்ணுமா? அதுக்காக உங்களை கூப்பிடுது. யாரு நீங்க? இதுலதான் மாஸ்டர். யோ சரி, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பொம்பளை செய்யற வேலையா அது? என்னது கலாக்கிறியா? மலர், தி கிரேட் பரோட்டா மாஸ்டர் நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கே. மலர் நீ சூப்பர் மா. இங்க பாரு என்ன பர்சனாலிட்டி. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? ஏதோ கலக்கிறேன்னு சொன்னியாமே, தானா உருவாகிறத கலக்கலாம் கூடாதுமா? வேணாம். எனக்கு வேணுமே, நீ மொத்தமா அப்படியே எனக்கு வேணுமே. ஏய் மலர் இங்க பாரு, இந்த ரோமியோவை பாரு, என்ன அழகு. ஏத்துக்க வேண்டியதானே? அவரே சொல்லிட்டாரு. ஏமா என்ன குறைச்சல்? டேய் எழுப்பு கொடு. ஐயோ நடக்குதா? டேய் உன் பின்னால நான் வந்ததுக்கு என்ன வீக்கா நினைச்சிட்டல? ஏன் பின்னால உன் ஆளே வைக்கிறேன் பாரு, பாத்துட்டேரு. உங்க வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யார் வேணாலும் அப்பாவா இருக்கலாம். ஆனா இனிஷியல் எங்க மாஸ்டர் பேரை போட்டுருங்க. அப்படி போறோம் இப்படி வந்து எங்க பாத்துட்டு போற என்ன கேக்குறியா? போங்க. கரண்ட் போச்சு.
மூடிட்டு இருக்கிற மெக்கானிக் ஷாப்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கியா? என்ன என்ன கேனையா நினைச்சா நீங்க? எனக்கு தெரியல சார், இன்னைக்கு சண்டே, என்ன வேற மெக்கானிக் ஷெட் இருக்காது சார். அப்ப நான் எப்படி போறது? நடந்து போக சொல்றியா? இருங்க சார், ஆட்டோல போங்க, நான் காசு கொடுக்குறேன். எவனுக்கு வேணும் காசு? என்ன ஆட்டோவில் அனுப்பிச்சுட்டு என் வண்டியை இயம்பித்தால பேரிச்ச மிளகானு விற்கலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காதா? ஐயோ, இது அவன் கூட வாங்க மாட்டான் சார். என்ன நக்கலாக்கு? ஏய், நான் யார் தெரியுமா? என்னோட பவர் என்னன்னு தெரியுமா? ஒரு காஸ்ட்லி வண்டியை டேமேஜ் பண்ணிட்டு ஆட்டோவில் போ, லாரியில் போன்னு சொல்றியா? மரியாதையா என் வண்டியை உடனே ரிப்பேர் பண்ணி கொடு, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சார், வேணா என் வண்டி எடுத்துட்டு போங்க சார். இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒத்திப்பா ஒத்தின. அப்ப நான் வரேன். யோ, இன்னும் ஹேண்ட் பார்க் காணும். யோ, அங்க பாரு. ஓ, இங்க இருக்குதா? ஓகே, பாய். ஆமா, வண்டியில பெட்ரோல் இருக்கல. வரேன்.